ஹலோகீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம், ஸோ பேக்ரவுண்டு பார்த்தா தெரிஞ்சுக்கோ, புது வீட்டுக்கு வந்துட்டோம். வந்துட்டு வந்து நம்ம கிளீன் பண்ண போகிறோம். மாமா வந்து எக்ஸாம் பேப்பர் எழுதாங்களா ஆன்லைனில், ஸோ அது கொடுக்க காலேஜ் போயிருக்காரு. அவர் வர வரைக்கும் நான் வெறும் வெட்டினாயிருந்தான் பேசிகிட்டு இருக்க போகிறேன். ஆனால் என்னென்னா, எனக்கு வந்து அந்த கேக் பிஸ்னஸில் வந்து நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க, ஸோ ரொம்பவே தேங்க்யூ. அதுக்கப்புறம் வந்து சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லை. இதுதான் வந்து நம்மளோட புது வீடு. ஸோ அந்த வீடு வந்தால், அந்த வீடு எனக்கு பிடிச்சிருக்கு, அது குறையெல்லாம் சொல்ல முடியாது. நல்லா இருக்குது, ரொம்ப நீளமாக இருக்குது. ஆனால் வந்து என்ன, குடோனுக்குள்ளே அடைஞ்ச மாதிரி இருக்கும். யார் இப்போ நம்ம உள்ளே இருந்துட்டு கத்துனா கூட தெரியாது, இங்கே நின்று கத்துனா எல்லாத்துக்கும் தெரியும் அந்த மாதிரியே. ஸோ அந்த வீடு வந்து எப்படி சொல்லு, செப்பரேட்டாக இருக்கும். எப்படின்னா ப்ரைவேசியாக இருக்கும், யாருக்கும் எந்த தொல்லையும் நாமளும் கொடுக்க வேண்டியதில்லை, அடுத்தவங்க கொடுக்க வேண்டியதில்லை. மோஸ்ட்லி இந்த வீடும் அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன், நம்புகிறேன். ஸோ வாடகை வந்து எல்லாம் கேட்பீங்க, இந்த வீட்டுக்கு ரெண்ட் எவ்வளோன்னு, 7000. அட்வான்டாக்கு இந்த வீட்டுக்கு வந்தோம்னா, எனக்கு வந்து என்னோட கேரக்டர் படி நான் ஓவராக வாய் பேசல, பட் தொடர்ந்து ஒருத்தர் கூட நான் பேசிட்டே இருக்க மாட்டேன். எப்படின்னா அது என்னோட ஜாதகமாக இல்லை, என்னோட வாயாக தெரில. எப்படின்னா நான் அப்பப்போ டென்ஷன் மாதிரி ஆகி பேசாமல் போயிடுவேன், அப்போ வந்து அவங்களுக்கு திட்டிட்டாங்களே. இப்போ நீங்கள் என்ன பேசிட்டு இருக்கீங்க நல்லா, நான் நல்ல முடியல இருக்கப்போ ஹாய்க்கா என்ன காய்ட்டு இருக்கீங்க அப்படின்னு பேச, அது நான் டென்ஷன் ஆகிட்டேன்னா அவங்க நீங்கள் பேசலாமல் பேசாமல் போயிடுவேன். ஸோ அந்த மாதிரி கேரக்டர். ஸோ ஓப்பனாக ஃப்ரெண்ட்லியாக பேசுகிறேன், யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. இப்போ வந்து ஃபஸ்ட்டு இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் டஸ்ட்டு, அப்படியே கருப்பாக வரும். ஸோ அவ்வளோ டஸ்ட் இருக்குது. இதைத்தான் நம்ம ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணணும். மாமா சொல்லிட்டான், ஏய் நான் எந்த வேலையும் செய்ய மாட்டேன், ஃபுல்லாக நீ தான் பண்ணுற அப்படின்னா, டேய் அதுக்குன்னு ஒரு ஹெல்ப்பும் கூட பண்ணால் வீடாச்சு தொடச்சி தரையா நான் க்ளீன் பண்ணுறேன்னா. ஆனால் இதே ஃபுல்லாக இது தொடக்கிறதுக்கே ரொம்ப நேரம் ஆகும், ஃபுல்லாக டஸ்ட்டாக தான் இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரில. மாமா வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். வெயிட் பண்ணதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணுவோம். ஹவுஸ் ஓனர் வரேன்னு சொல்லியிருக்காரு, பார்ப்போம். வந்து இப்போ தான் பூசி முடிச்சுட்டு போனாங்க. ஸோ நம்ம பெயிண்ட்டெலாம் அடிக்க வேண்டியதில்லை. இதில் வந்து பார்த்திங்கன்னா இது புது வீடு மாதிரி இருக்கும், ஸோ பெயிண்ட்டெலாம் அடிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் வந்து இந்த கீழேலாம் பார்த்திங்கன்னா தெரியும், ஃபுல்லாக வந்து அந்த தூசு அந்த சுண்ணாம்பு அடித்தது. ஸோ இதையெல்லாம் நாம் க்ளீன் பண்ணணும். அதனால தான் சரி, மாமா வந்துட்டு ஆள் விட்டு க்ளீன் பண்ணிக்கலாமான்னு கேட்டான். அப்படி என்ன நினச்சேன் தெரியல, நீ தான் பண்ணுற, நான் வேடிக்கை பார்க்குறேன் அப்படின்னா, சரி அவன் வந்துட்டு இப்போ ஃபோன் பண்ணி ஏ அண்ணா வந்து பார்த்தேன் கொடுத்துட்டேன் அப்படின்னு அது ஹாப்பியாக வராரு. காலேஜ் போனாவே அவர் சந்தோஷப்படுறாரு. ஆனால் நாம தான் காலேஜு ஸ்கூலுனாவே ஓகே. அலீஸ் இப்போ கடக்கட்டுன்னு இந்த முன்னாடி ஃபஸ்ட்டு போட்டிக்கோ வந்து க்ளீன் பண்ணிடலாம், ஏன்னா ஃபுல்லாக வந்து மழை பெஞ்சு இங்கே தான் சிங்கமாக இருக்கு. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இங்கே க்ளீன் பண்ணிட்டு அப்புறம் உள்ளே போய் மாமா வந்ததுக்கப்புறம் க்ளீன் பண்ணிக்கலாம். எவ்வளோ ஹாப்பியாக வருவோம் பட்டு பாருங்க. என்ன ஒரே சந்தோஷம் மூஞ்சியில, என்ன மேம் அது உடக்கோஷம்? சரி எப்படி பண்ணும்போது ஸ்நாக்ஸ் கேப்பரில் முன்னாடி வாங்கிட்டு என்ன வாங்கிட்டு வந்தேன், உனக்கு பிடிச்ச பஜ்ஜி சமோசா எப்படி? ஒரே லவ் பண்ணாட்டி மேலே ஏய் பின்ன பின்ன நீ க்ளீன் பண்ணு எப்படி? சூப்பரா பெட்ரூம் என் மாமா வந்து ஃபர்ஸ்டே சொன்னதுனால நான் பாவம் சொல்லி பண்ணிட்டு இருக்கிறேன், இல்லைன்னா ஒரு வேலையும் பண்ண மாட்டேன். பார்த்துப்பா பூசியெல்லாம் கொடுத்துருக்கேன், நான் வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு அப்புறம் பார்க்குறேன். ஏன்னா இன்னைக்கு வந்து தொடக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். தொடச்சு முடிச்சாங்க பைக் மாதிரி எதுக்கு இப்போ இப்போ டவுசர்லாம் வந்துட்டு இருக்கிறேன் இங்கே பாங்க. ஏய் அதெல்லாம்
வந்து ஒரு சின்ன விஷயமா வந்து டெலிவரி விஷயமா டெலிவரிகளோ அகேன் டெலிவரி விஷயமா நாங்கள் வெளியே போக வேண்டியதாக இருக்குது. ஸோ டெலிவரி கொடுக்கணும், நானும் மாமா தான் போகிறோம். ஸோ அதனால் கிளீன் மேக் கூட்டி மட்டும் விட்டுட்டு போகலான்னு இருக்கிறேன். கிச்சன்லாம் ஒரு நாளே ஆகும் நினைக்கிறேன். ஃபுல்லாக இருக்காது நல்லா அழுக்காம கொடுக்கணும் சரியாப்பா. அழுக்கான தெரியாது உனக்கு, அதான் வேலை. ஒருவரையும் வந்து ஃபுல்லாக கூட்டியாச்சு, கிச்சன் மட்டும் இன்னும் கிளீ கூட்டலை. ஏன்னா ஃபுல்லாக டஸ்ட்டாக இருந்துச்சு, அப்புறம் எண்ணெய் பசையாக இருந்துச்சு. ஸோ பூசி மட்டும்தான் விட்டுருக்காங்க. ஸோ ஒன்றும் பண்ணலை. அதனால் வந்து இப்போ ஒரு ஆர்டர் வந்துச்சு, நேற்றே ஆர்டர் வந்திருக்கு, லூஸு மறந்துட்டேன். என்னாச்சுன்னா காந்திபுரம் ஒரு ஆர்டர், அவங்க வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு 1 kg கேட்டாங்க, அதுக்கப்புறம் இல்லை 1/2 kg போதும்னு மெசேஜ் பண்ணாங்க. நானும் ஓகேன்ட்டு இந்த பீட்ஸா ஆர்டரில் வந்து இதை மறந்துட்டு வைட்டேன். இப்போ மெசேஜ் பண்ணுறாங்க, கிரி கண்டபடி திட்டுறாங்க, அதுவும் கூட பண்ணி வைக்க முடியாதான் அப்படின்னு. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஒரே டென்ஷனாக இருக்குது. ஸோ அவங்க கிட்ட இல்லைன்னு சொல்ல முடியாது, பார்க்கலாம். ஏன்னா அதுக்கு இன்னொன்று பீட்ஸா நான் ரெடி ஓவனில் வச்சுட்டு வந்திருக்கேன். ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகி ஆஃப் ஆயிரும், அந்த டைமிங் செட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ கேக்கு போய் நான் ரெடி பண்ணி எப்போ டெலிவரி கொடுக்குறது, காந்திபுரம். ஸோ பெண்ணாக்கம்பாளையம் டு காந்திபுரம் எவ்வளோ, 20 kilometer நினைக்கிறேன். எப்படி 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 மாமா, ஏதோ ஐடியா சொல்ல என்ன பண்ணலாம், ஒரு ஐடியா சொல்ல என்ன பண்ணலாம். நீ புல்லட் எடுத்துட்டு வந்தியா? அப்புறம் நீ எப்படி வருவ? சரி நான் ட்ரை பண்ணுறேன். ஓகே அலகேஷ், நான் அவங்களுக்கு கால் பண்ணி கேட்டுட்டு என்னன்னு பார்க்கலாம். இது எப்படி போகுது, இது என்ன எண்ணெயா இல்லை பொட்டான்னு தெரியல, பெயிண்டா? இதென்ன இப்படி வருது, பெயிண்ட்? பெயிண்ட் இல்லை, இது என்னதான் அது, பெயிண்ட் அவன் பெயிண்டா வந்துடும். எப்பட அவர்லாம் வரமாட்டாரா, அவருக்கு பிஸி ஆமா சொல்ல வீடியோ எவிடன்ஸ்க்கு எடுத்து வச்சிருவோம். எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு நம்பர் வரும். வெளியில மாஸ்க் போடாம வீட்டுக்குள்ள இருக்கு மாஸ்க் போட்டு சுத்திட்டு இருக்கீங்கன்னு. என்னன்னா எனக்கு டெஸ்ட் அலர்ஜி இருக்கு. ஸோ நான் எமோஷனலான டெஸ்ட் இதானாம, அப்புறம் என் வாயில வந்து ஒரு எப்படி சொல்றது, அதோட என்னன்னு தெரியல, செல்லமா இல்ல யார் யாரும் தெரியல. அது என்னன்னா நான் சொன்னோடனே ஒவ்வொரு பேர் வந்து எனக்கு உலகம் மூஞ்சு அந்த டெஸ்ட் எல்லாம் போச்சுன்னா உலரிட்டே இருக்கும். ஸோ அதனால உலரின்னு சொல்ல முடியாது, கொண்ட வாய்ந்து இல்லைங்க எங்க மம்மி சொல்லுவாங்க, ஏய் கொண்ட வாய் அப்படிங்க. ஸோ என்னன்னா ஒரு வேலை வந்து உச்சருக்கு வந்து கரெக்டா சொல்ல முடியாது ஒவ்வொன்று. ஸோ ஒவ்வொன்று கரெக்டா சொல்லுவேன், அதுதான் என் பிரச்சனை. அதனால நான் மாஸ்க் போட்டேன், டெஸ்ட் ப்ராப்ளம். ஸோ எனக்கு பிடிச்சது வந்து சமோசா வித் பஜ்ஜி உருளைக்கிழங்கு, எது இருந்தாலும் எனக்கு பிடிக்கும். நானே ஸோ நாங்கள் கை கழுவிட்டு வந்து சாப்பிட்றோம். அர்ஜென்ட்டு போய் ஸ்நாக்ஸ் சாப்பிட எவ்வளோ வேகம் என்ன, எனக்கு பஜ்ஜி தான் வேணும். இது ஒரு பீஸ் வந்து இங்கே 6 rupees. இப்போ அந்த 3 10 rupees கடை வந்து இங்கே இல்லை. ஆமாம், எதுவும் சொன்னல டீ ஓட சொல்ல சமையல் டீ வாங்கிட்டு வந்து ஏதோ ஃப்ளோரில் வந்துட்டு வாங்கம்மா. எவ்வளோ வாங்கிட்டு வந்த, எத்தனை வாங்கிட்டு வந்து 10 வாங்கிட்டு வந்தியா? யார் திங்கிறது? ரெண்டு போதும் வீட்டில் வச்சுக்கலாம், நாமளே கிளம்பிடுவோம். ரெண்டு போகும் சாப்பிடுவோம், டெலிவரி பண்ணும்போது சாப்பிட்டு போகலாம். நம்ம என்ன கார்லயா போகிறோம்?
காலையில் சப்போஸ் நான் இந்த பசிக்கணும்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஐடி பசிக்கணும், துணி நினச்சா பசிக்கும், சும்மா உங்களுக்கு பசிக்கும் பசிக்காது பசிக்கிறோம் உங்களுக்கு சாப்பாடு நான் சொல்ல மறந்துட்டேன். இவங்க வந்து மாடு வச்சிருக்காங்க, என்னமோ எல்லாம் சொல்லுவாங்க. இப்ப எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து இப்ப கேக்கு பீஸ் எல்லாம் ரெடி பண்றேன், சும்மா செஞ்சுட்டே இருந்தோம்னா எனக்கு சாப்பிட பிடிக்காது. நீங்க சாமி சொல்லிக்கலாம், உங்க தேட்டம் வச்சுமா சொல்லுது அதை சொல்றீங்க. அப்போ நமக்கு பிடிக்காது, ஒண்ணு பாத்துட்டே இருந்தோம்னா சளிச்சு போயிருந்தானே. அதனால என்னோட மாமா தரல என்ன பண்ணுவாருன்னா, அவங்க வீட்டுல மாடு நாலஞ்சு மாடு இருக்கு, கேரளால வந்து பழ கொசு கட்டியா காய்ச்சல் வருது, பிடிக்கும். வீட்டில் இருந்து க்ளீன் பண்ணிவிட்டு இங்கே வந்துட்டோம். ஆனால் எங்கே வந்திருக்கோம், டெலிவரிக்காக வந்தால் பொள்ளாச்சி. பொள்ளாச்சி மோஸ்ட்லி நாங்கள் டெலிவரிக்காக பண்ண மாட்டோம், ஆனால் வந்து அவங்க ரொம்ப வாசமாக கேரிங்காக அப்படி பேசினாங்க. ஸோ நான் ஸ்டார்டிங்லேருந்து என்னென்ன வீடியோ போட்டணும், ஸோ அவங்க வந்து ஃபங்க்ஷன் அந்த பர்த்டே ஷோ விலாக் அந்த மாதிரி வச்சு ஐயோ வளரமே, ஏன்னா எனக்கு ஆஃபர்ஸில் நிறைய போயிருக்காங்களே, ஸோ என்னை பார்க்கறனால அப்படி செய்ய ஃபீல் ஆகும். அவங்க என்னென்னா விசேஷம்லாம் எதுவும் இல்லை அப்படின்னாங்க, ஆனால் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக ஹாஃப் கேஜி ஒயிட் ஃபாரஸ்ட் ஆர்டர் பண்ணாங்க. ஸோ அவங்களுக்காக வந்து நான் எப்போவுமே வந்து ஒரு கிலோமீட்டருக்கு ₹2 சார்ஜ் பண்ணுவேன், ஆனால் இதில் வந்து நான் எதுவுமே சார்ஜ் பண்ண கிடையாது. ஸோ அவங்களுக்காக நாங்கள் வந்திருக்கோம். அது நம்ம இது நான் பிறந்த ஊர் இல்லையா, ஸோ எக்ஸைட்மெண்ட்டில் நானும் கிளம்பி வந்துட்டேன். ஆர்டர் பண்ணியாச்சு, இப்போ வந்து இன்னொரு பர்சனல் ஒர்க்கு இங்கே இருக்குது பொள்ளாச்சியில், ஸோ அதனால் டெலிவரி பண்ணியாச்சு. ஆர்டர் பண்ணி இப்படித்தானே பானை கட்டி வளர்ந்தேன். ஆர்டர் பண்ணியா என்னது டெலிவரி பண்ணிட்டேன் அதான் கொஞ்சம் அப்படித்தான் பேசிட்டு. ஸோ ஓகே லகேஷ், நம்ம வந்து இப்போ பர்சனலாக ஒரு ஒர்க் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கோயம்புத்தூர் போகலாம் பைக்கில். பைக்கில் ஃப்ளைட் நினைச்சிட்டாங்களா லகேஷ், எங்கே பொள்ளாச்சிட்டு கோயம்புத்தூர் ஃப்ளைட் இருக்கா? ப்ரைவேட் சார்ஜ் ப்ரைவேட் இருக்கு ஒரு கிலோமீட்டருக்கு இதோ ஆறு ஆறுனே எல்லாத்துக்கிட்டையும் பீஸாக அதே வருமாமா, நீங்கள் பேசிக்கலாமா? 2 rupees பர் கிலோமீட்டர் சார்ஜ் பண்ணுறோம், பட் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபைட் பார்த்து நாங்கள் எல்லாமே பண்ணுறோம். இதுக்கு மேலே அப்படி தான் பேசுவா பேசுவோம் பேசி. ஓகே எனக்கு இதோட இந்த வீடியோ முடிச்சிக்கலாம், பை பை.